மிக்ஜாம் புயல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்திலிருந்து செய்தியாளர் அபிநயா கள விவரங்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார். அபிநயா, தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவரம் என்ன, விவரங்கள்? நந்தா, இப்ப நான் இருக்கிறது நுங்கம்பாக்கம்ல வித்வான் சுந்தரம் தெரு. இந்த தெருவுல இது ஏற்கனவே பெய்த அந்த கனமழையின் போதே தண்ணீர் லேசாக தங்கி தேங்கியிருந்த ஒரு சூழல் என்பது இருந்தது. இப்பவும் இந்த மழை இன்று காலையிலிருந்து விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில தண்ணீர் தேங்கி இருக்கிறத நீங்களே காட்சிகள்ல பார்க்கலாம். அந்த ஆட்டோ சென்று இருக்கக்கூடிய அந்த இடங்களில எல்லாம் இன்னும் கூடுதலாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அமைந்திருக்கிறது. இந்த சாலையோட இறுதியில ஒரு மோட்டார் பம்ப் வைத்து இங்க இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள்ல மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து இங்க தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நீடிச்சிட்டு இருக்கு. இந்த தெருக்குள்ள மட்டும் இல்லாம அருகில் இருக்கக்கூடிய தெருக்கள்லயும் தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. மழை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது. மழை இல்ல, நம்ம போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு வெளியில வந்தோம் அப்படின்னா திடீர்னு கனமழை பெய்து அப்புறம் ஒரு ஓரிரு நிமிடங்கள் கூட அந்த மழை நீடிக்கிறது இல்ல, அந்த மழை வந்து நின்றது. சோ இந்த மாதிரி விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழையின் காரணமாகவும் கூட இந்த தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு. ஏன்னா அந்த இடைவெளி என்பதும் ரொம்ப நீண்ட இடைவெளியாக இல்ல. சோ அதனால பொதுமக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற எச்சரிக்கைய தமிழ்நாடு அரசு வெவ்வேறு விதங்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஏற்கனவே நம்ம செய்தியாளர் செல்வகுமார் தெரிவித்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணி அந்த மாதிரியான எச்சரிக்கையையும் கொடுக்கறாங்க. மற்றொரு விதத்துல குறுஞ்செய்தி மூலமாகவும் தேசிய பேரிடர் மேலாண்மை மாநில பேரிடர் மேலாண்மை துறை தரப்பிலிருந்து குறுஞ்செய்திகளும் கூட அனுப்பப்படுது. அதுல இந்த மாதிரி 60-70 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். அதனால கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் நிவாரண முகாம்களுக்கு போய் தங்குறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சாலை முழுக்கவே தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால வாகன ஓட்டிகள் மெதுவாக இங்கு வாகனங்களை இயக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பெரிதாக பொதுமக்களுடைய நடமாட்டம் குறைந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த புயலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் காற்றும் மழையும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எச்சரிக்கை தொடர்ந்து நம்ம தொலைக்காட்சி மூலமாகவும் சொல்லிட்டே இருக்கோம். அதனால பொதுமக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கு. இந்த தண்ணீர் தேங்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய 35,000 தெருக்கள்ல 100 தெருக்கள்ல தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததாக ஏற்கனவே மாநகராட்சி தரப்புல சொல்லப்பட்டிருந்தது. அந்த பகுதிகளில் தேங்காம இருக்கிறதுக்கான முயற்சி இருந்தாலும் கூட வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் தெரிவித்த மாதிரி இன்று இரவிலிருந்து காலை வரைக்கும் முற்பகல் வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சோ புயல் நெருங்க நெருங்க இன்னும் கனமழை அதிகமாக இருக்கும். இந்த விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழையும் தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்கும். அதற்கேற்றார் போன்று பொதுமக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நந்தா, நன்றி அபிநயா. விரிவான